கடந்த ஜூன் 23ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி முதல் விரிவான செய்தி வரை எங்கு பார்த்தாலும் அதிமுக பற்றிய செய்திதான். அதிமுகவின் பிரச்சனை இன்னும் ஓயாத நிலையில் கடந்த 10 நாட்களில் காணாமல் போன தங்களது கட்சி பற்றி மக்கள் பேச வேண்டும் என்று திமுகவும் பாஜகவும் இறங்கியுள்ளது போல இரண்டு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் போட்டி போட்டுக்கொண்டு பேசி வருகின்றனர். அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் வெளிப்பட்டதால் அந்த கட்சியில் என்ன நடக்கின்றது என்பதுதான் தமிழக மக்களால் அதிகம் பேசப்படும் செய்தியாக உள்ளது. கட்சி யாரிடம் செல்லும், நீதிமன்ற தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கடந்த 2 வாரத்தில் தமிழகத்தில் வேறு கட்சிகள் குறித்த எண்ணமே எழாமல் போகும் அளவிற்கு அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த பின்னணியில்தான் மத்திய முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தனி தமிழ்நாடு பற்றி பேச வைத்து விடாதீர்கள் என்ற கருத்தை வெளிப்படுத்தினார். இது தேசிய அளவில் பேசுபொருளானது. இது குறித்து பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது தமிழ்நாட்டை 2 பிரிக்க வேண்டும் என்று அவர் கூறியது ஆர் ராசாவின் பேச்சை தாண்டி மேலும் சர்ச்சையை உருவாக்கியது. திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் அளித்த எந்த வாக்குறுதிகளையும் இதுவரை நிறைவேற்றவில்லை என கூறி பாஜக சார்பில் தமிழ்நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் மகன் அமைச்சராக்கப்பட்டார். அதனால் அங்கு ஒரு ஏக்நாத் சிண்டே உருவாக்கப்பட்டார். இங்கு முதலமைச்சர் மகனுக்கு அரசியல் ஆசை உள்ளது. அமைச்சரவையிலும் மாற்றம் ஏற்பட பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் ஒரு ஏக்நாத் சிண்டே புறப்படுவார் என கூறினார். அதிமுக விவகாரம் கடந்த 2 வாரமாக பேசுபொருளான சூழலில் திமுகவின் ஆர் ராசா பேச்சு மற்றும் பாஜகவின் அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் பேச்சு ஆகியவை தமிழ்நாடு அரசியல் களத்தை மீண்டும் பாஜக திமுக மோதலாக மாற்றியுள்ளது. இருப்பினும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் சூடு பிடித்துள்ளதால் பாஜக திமுக மோதல் 2 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. துயர் எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏய்த்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா, உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான். புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது சீசன் 2.